வணக்கம் நண்பா, 2021ல வந்து கூகுள் பே மூலியமா எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது எப்படி அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சைட்ல போட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போறேன். இந்த வீடியோ நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மத்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டெக் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதான் டெய்லி போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். இப்ப நம்ம டாபிக்ல போகலாம் வாங்க. 2021ல வந்து கூகுள் பே மூலியமா எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து ஈஸியா கட்டுவது எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் ஸ்டெப் வந்து நீங்க உங்க மொபைல்ல வந்து கூகுள் பே அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, கூகுள் பே அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணுங்க. நான் போட்டோல காட்டுற மாதிரி அப்படி ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து நியூன்னு ஆப்ஷன் இருக்கா, அந்த நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டேனா உங்களுக்கு வந்து அடிஷ்ல வந்து பில் பேமெண்ட், நான் போட்டோல காமிக்கிற மாதிரி மேலே வந்து பில் பேமெண்ட் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து பில் பேமெண்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன பில் பேமெண்ட்ங்கிற ஆப்ஷன் வரிசையாக காட்டும். மேலே டாப்லேயே உங்களுக்கு இருக்கும் எலக்ட்ரிசிட்டி போர்ட் பில் பேமெண்ட் சொல்லிட்டு. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட் பில் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது ஸ்டெப்ல வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி போர்டு காமிக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா TNEB தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வர்ற வரைக்குமே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனதுக்கு அப்புறமா அந்த TNEB அந்த ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறமா நான் போட்டோல காட்டுற மாதிரி அதையுமே கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் மூணு ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா லிங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, நீங்க வந்து அக்கௌண்ட்டை ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் மூலியமாவே பே பண்ணிக்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து. ஒருவேளை இப்போதான் புதுசா பண்றேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போட்டோல காமிக்கிற மாதிரி மேல் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கா, அந்த லிங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டோல காட்டுற மாதிரி கன்சியூமர் நம்பர் அப்படின்னு நம்பர் கேட்கும். அந்த கன்சியூமர் நம்பர் வந்து 12 digit இருக்கும். அந்த 12 digit நம்பர் வந்து எங்க இருக்கும்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கடைசியா பில் பே பண்ணீங்க இல்லையா, கடைசியா பில் பே பண்ண எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட்ல வந்து அந்த ஸ்லீப்ல வந்து 12 digit வந்து கன்சியூமர் நம்பர்னு இருக்கும். அந்த கன்சியூமர் நம்பரை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு இதுல வந்து பேஸ்ட் பண்ணுங்க சரியா. ஸோ அந்த 12 digit நம்பரை வந்து இங்க எழுதிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அக்கௌண்ட் நேம்னு கேட்கும். அந்த அக்கௌண்ட் நேமுக்கு வந்து நார்மல் நேம் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே இருக்க ஆப்ஷன்ல வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த கன்சியூமர் நம்பர்ல இருக்கக்கூடிய உங்களோட நேம் இருக்கு இல்லையா அது காட்டும். ஸோ நீங்க கொடுத்த கன்சியூமர் நேமும் உங்க நேமும் கரெக்டா உங்க பெயருமே கரெக்டான்னு தெரிஞ்ச பிறகுதான் கீழே வந்து லிங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. அந்த மாதிரி லிங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்க பேர்ல உங்க கன்சியூமர் நம்பர்ல வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட்ல வந்து எவ்வளவு பெண்டிங் இருக்கு இருக்கா இல்லையான்னு காமிக்க ஆரம்பிச்சு நான் போட்டோல காட்டுற மாதிரி. ஸோ மினிமம் பேலன்ஸ்ல வந்து 125 or 200 உங்க பில் போடுறது சரியா, அந்த மாதிரி வந்து பில் பேமெண்ட் பெண்டிங்ல இருந்துச்சுன்னா கீழே இருக்க பே ஆப்ஷன் இருக்கு இல்லையா அது மூலியமாவே பே பண்ணிக்கலாம். நானுமே பே பண்ணி பாக்குறேன், எனக்கு டக்குன்னு பேமெண்ட் ஆயிரும். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பில் பேமெண்ட் வந்து பே பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு எஸ்எம்எஸ்மே வரும், உங்களுக்குமே வரும். அந்த எஸ்எம்எஸ்ல வந்து இப்போ பில் பேமெண்ட் பே ஆயிடுச்சு பட் 3 working days ஆகும் வெரிஃபை ஆகிறதுக்கு அப்படின்னு வரும். ஸோ நீங்க வந்து மினிமமா கண்டிப்பான முறையில 3 நாட்கள் வந்து வெயிட் பண்ணியே ஆகணும். அப்படி வெயிட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி செக் பண்றதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுளில் போயிட்டு அஃபீஷியல் TNEB சைட்னு போட்டு பாருங்க. ஒரு சைட் நான் போட்டோல காட்டுற மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த சைட்ல வந்து நீங்க லாகின் பண்ணணும், உங்க கன்சியூமர் உங்க நேம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கன்சியூமர் நேம் நம்பர் பிளஸ் நேம் போட்டு நீங்க வந்து லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா அங்க இந்த மாசத்துக்கு எவ்வளவு பே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு சொல்ற விஷயம் வந்து அங்க காட்ட ஆரம்பிச்சு நான் போட்டோல காட்டுற மாதிரி. இப்போ நீங்க வந்து பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 day அப்புறமா செக் பண்ணி பாருங்க, மேக்சிமம் வந்திருக்கும். அப்படி வராத பட்சத்துல 3 days வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்படி பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன் ஆஃப் பண்ணாம, அந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை கண்டிப்பான முறையில கேட்கலாம். நான் அதுக்கு உண்டான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவா போடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் சூப்பர் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ண போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.